வெல்கம் டு ராஜாவுக்கு செக் சேனல். இப்போ நம்ம எதை பண்ணி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செஸ் கேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த செஸ் கேம் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் பார்த்தா, குப்தான்ற ஒரு எம்பையர் தான் 6th century இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதுக்கப்புறம் உங்களுக்கு இதை மேட் அப் ஆஃப் கேரி ஓவர் பண்ணிட்டு போகணும். 10th century ஏஷியன் வந்து ஏஷியன் மூலமா நம்மளுக்கு ஸ்ப்ரெட் அவுட் ஆனது தான் இந்த செஸ்ன்ற ஒரு கேம். இது வந்து முழுக்க முழுக்க 2 players இன்டோர் கேம். இது ஒரு இன்டோரில் விளையாடுற கேமு, 2 player தான் விளையாட முடியும். அதே மாதிரி இதில் டோட்டலாக வந்து 64 கட்டம் இருக்கும். இந்த 64 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளாக் ஒயிட் ஒயிட் பிளாக்குன்னு சொல்லி 32 கட்டம் ஒயிட்டும் 32 கட்டம் பிளாக்கும் உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி இப்போ கொஞ்சம் வந்து மாடர்னாக நம்மளோட டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா, இப்போது A1 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது பிளாக் கட்டம். அதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே தான் இனிஷியலாக உங்களுக்கு ஒயிட் காயின்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி வைப்போம். அதே மாதிரி 8th கட்டத்தில் உங்களுக்கு பிளாக் காயின்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி இந்த A1ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, A1ன்றது வந்து உங்களுக்கு ரேங்க், 2ன்றது ரேங்க், 3ன்ற ரேங்க், 4ன்ற ரேங்க், 5ன்ற ரேங்க், இது மாதிரி எல்லாமே இதை ரேங்க்னு ஓகேவா, இந்த சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரேங்க்னு. அதே மாதிரி A2B-ஐ வந்து A2H-ஐ வந்து என்ன சொல்லலாம், ABCDEFGH வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபைலுன்னு, அதை நம்ம ஃபைல் எண்ணுவோம். இப்போ நீங்கள் கண் மூடித்தனமாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் E4 அப்படின்ற E4ன்ற கட்டம் வந்து நீங்கள் ஒயிட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயரை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லா ஸ்கொயர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் A1ன்றது பிளாக்குன்னு சொன்னீங்களா, A2ன்றது ஒயிட்டுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி உங்களுக்கு A2Z அப் டு A2HL இருக்கிற H8 அப்படி, இப்போது H8 என்னவாக இருக்குன்னா உங்களுக்கு பிளாக்காக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு A8 அப்படின்னு சொல்கிறனா உங்களுக்கு கண்டிப்பாக அது டெஃபினட்டாக ஒயிட்டாக இருக்கும், ஏன்னா குவைட் ஆப்போசிட்டில் தான் அது இருக்கும். அது மாதிரி நீங்கள் கண்மூடித்தனமாக எல்லாத்தையும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் D4 அப்படின்றனு வச்சுக்கோங்க, D4 கண்டிப்பாக அது வந்து பிளாக்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயரை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபர்தராக என்ன பண்ண முடியும், செஸ் கேமை வந்து ப்ளே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்து இன்றைக்கி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய நம்ம ராஜாவுக்கு செக் சேனலில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்தெந்த காயின் எப்படி எப்படி மூவ் பண்ண முடியும், நெக்ஸ்ட்டு எப்படி எப்படி வந்து என்னென்ன காயினை எப்படி எப்படி மூவ் பண்ணுறது, இந்த பேசிக் இன்ட்ரடக்ஷன் எல்லாம் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு இதில் தர நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் பான் எப்படி மூவ் ஆகும், அதுக்கப்புறம் கிங் எப்படி மூவ் ஆகும், நெக்ஸ்ட்டு குயின் எப்படி மூவ் ஆகும், ரூக் எப்படி மூவ் ஆகும், நைட் எப்படி மூவ் ஆகும், இந்த மாதிரி உங்களையே வந்து ஓரளவுக்கு மோட்டிவேட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சேனல். உங்களுக்கு பேசிக்லேருந்து செஸ் கேம் விளையாட தெரியாதவங்க கூட பேசிக்லேருந்து உங்களுக்கு சூப்பராக கற்றுக்கலாம் ஓகேவா. அந்த மாதிரி சேனல்லாம் இந்த ராஜாவுக்கு செக். என்னோடய மோட்டிவேஷன் வந்து எல்லாருக்கும் செஸ் விளையாட தெரியணும் ஓகே வியூவர்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.